ஸோ ஓரப்ப சமயம் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்கள் மறக்காம கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட டெஸ்க்டாப் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ டெஸ்க்டாப் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது ஒரு தடவை தான், அது பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் நமக்கு தேவை. ஸோ இந்த பென்ட்ரைவ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சோனியோட 16GB பென்ட்ரைவ் இருக்கு காட்டுறேன். ஸோ கீழே கேமரா தான் போட்டிருக்கேன், ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சோனியோட 16GB பென்ட்ரைவ். இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 11 ஐஓஸோ பூட் பண்ணுறது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் அந்த சோன் சொல்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அடிக்கடி அந்த சோன் தான் வருது. இப்போ நம்ம டிஸ்பிசியை ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஸ்பிசியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மொதல் வேலையாக இதை ஃபார்மட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு எப்படியும் நம்ம பவர் ஐஎஸ்ஓவில் போய் இது பண்ணும்போது நமக்கு ஃபார்மட் பண்ண சொல்லுவோம், நம்ம அதை இப்போயே பண்ணிடலாம். ஸோ ஃபார்மட் கொடுத்தாச்சு. நம்ம இது ஃபார்மட் ஆகிற கேப்பில் நேராக போய் நம்ம விண்டோஸ் 11 ஐஓஸோ எதில் வச்சுருக்கோமோ அதை போய் செக் பண்ணேன். ஏடா இப்போ தான் நான் அங்கேருந்து நடந்தேன், அதுக்குள்ளேயுமா எங்கே வச்சோங்க லோக்கல் டிஸ்பிளே எங்கே 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 வச்சுன்னு தெரியலையே. ஐஓஸோ கேம்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எதில் வச்சு தொலைச்சேன்னு தெரியல, இருங்க போய் பார்ப்போம் இதில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் 11 ஐஓஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த விண்டோஸ் 11 ஐஓஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறோங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. கூகுளில் போய் விண்டோஸ் 11 ஐஓஸோ டவுன்லோடுன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இந்த ஐஓஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதல் வேலையை நம்ம இப்போ பென்ட்ரைவை பூட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட்லாம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபார்மேட் பண்ண பென்ட்ரைவில் நம்ம அந்த பவர் ஐஓஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செட்டப்பு. பவர் ஐஓஸோன்னு இந்த மாதிரி செட்டப் தான் உங்களுக்கு இருக்கும். இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். எஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை மட்டும் ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அப்போ தான் நமக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பண்ணிடலாம், ஏன்னா இல்லாட்டி இது வந்து நம்மளுக்கு எரர் ஆயிடுது. ஸோ பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பவர் ஐஸ் சாஃப்ட்வேரோட இன்ஸ்டாலேஷன் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைசன்ஸ் நம்ம அக்ரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு லைசன்ஸ் அக்ரி பண்ணி ஆகும். அதுக்கடுத்து டெஸ்டினேஷன் ஃபோல்டர் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் மாற்ற தவிர நேராக இன்ஸ்டால் கொடுத்துங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது, இதை அப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு ஐக்கான் ஷோ ஆகும், இல்லாட்டி இப்போ பவர் ஐஸோ டேரெக்டாக ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்கும். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் கேட்குது. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் என்ன மாதிரி ஃபைல்லாம் கேட்கணுமோ நம்ம செலக்ட் ஆல் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் கொடுக்க முடியாது ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் பூட் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி நம்ம ஒவ்வொரு தடவை லேப்டாப் ஆன் பண்ணுமோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும், பெரிய தொல்லை. வேறு எதுவும் அந்த செக் ஃபார் அப்டேட்ஸாக மாற்றிடுங்க, மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து க்ளோஸ் கொடுத்துடலாம். க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேரோட ஐக்கான் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேரோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். ஸோ இந்த ஐக்கானை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அந்த சைடில் ஐக்கான்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடலாம், ஏன்னா நமக்கு இது பெரிய தொல்லை. இந்த ஐக்கானை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கும், இல்லாட்டி இந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தா தான் பூட் பண்ணும், இல்லாட்டிலாம் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாஃப்ட்வேரோட பெரிய தொல்லை. ஸோ இப்போ நம்ம பண்ணிக்கலாம் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு. ஸோ இப்போ கொடுத்துடலாம். இதுலேயும் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த சாஃப்ட்வேரை நம்ம பூட்டபுள் பண்ணுற மாத்திர விடுதலை பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து வேலையை காட்டியிருக்கும். ஸோ அந்த தப்பு நம்ம தடவை பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், நேராக நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டரை இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். எஸ் கொடுத்துடலாம். ஸோ எஸ் கொடுத்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கு தான் பட்டன் வச்சுருக்கேன். ஸோ ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட பவர் ஐஸோ சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்ம சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ கொடுத்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம கிரியேட் பூட்டபுள் யூஎஸ்பி ட்ரைவ்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அது கிரியேட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்கள் பென் ட்ரைவையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்எஃப் ஃபைல் ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பென் ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டினேஷன் யூஎஸ்பி ட்ரைவ்னு ஸ்கேன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது இப்போ ஐஓஸோவை செலக்ட் பண்ணணும். ஸோ லோக்கல் டிஸ்பிளே எஃப்ல பர்சனல் ஃபைலு விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ. ஸோ நம்ம விண்டோஸ் 11ஓட ஐஎஸ்ஓவை பார்த்திங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ ஆரோட சத்தம். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. பட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பழைய லேப் யூஸிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பூட் பண்ண டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்களுக்கு சீக்கிரம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நான் இப்போ இதை என்ன சொல்ல கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு விட்றேன். அப்போ தான் இதில் நடந்து கொஞ்சம் நேரமாக தெரியும் நமக்கு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக போகுது. அதாவது நம்ம பூட்டபிள் பென் ட்ரைவாக மாற்றி முடிக்க போகிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 16-15 இன்னும் 10 seconds கிட்ட இருக்குது. ஸோ அந்த 15 seconds பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. முடிய போகுதுங்கிறதா ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டுருக்கோம். உண்மையாக தான் உழையிடுறோம் அப்பப்போ. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடாத ரீசன் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் கண்டென்ட்டு கிடைக்கிறோம் ஒன்று. அது போக எரிட் பண்ண டைம் இல்லை. ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு இப்போ வேறு ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அந்த ஃபீவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனை சொல்லுது. ஃபீவர் ஓவரை நெட்டு இப்போ இங்கே வந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் க்யூர் ஆகிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட்டிங் யூஎஸ்பி ட்ரைவ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்குது. ஓகே கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி எல்லாம் இருக்குது. ஸோ இது எக்ஸ் கொடுத்துடலாம். எக்ஸ் ஓகே கொடுத்தாச்சு. ஸோ அது ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு வந்துச்சு. இப்போ அதுக்கடுத்து நமக்கு என்ன சொல்ல இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா தேவை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெண்டு ஃபைலிங் இதில் தூக்கி வச்சுருக்கேன். இதில் நியூ ஃபோல்டர் ஒன் மோட் லிங்க்ஸு அது எதில் இருக்குன்னு வேறு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அதை தேடி பார்ப்போம். நியூ ஃபோல்டர் எதுவும் இல்லை. அப்போ எதில் வச்சோம்? இங்கேயும் இல்லை. நியூ ஃபோல்டர் இதுலேயும் இல்லை. இதுலேயும் இல்லை. எதில் தூக்கி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ்? எதில் தூக்கி வச்சோடனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பயே யோசிச்சிருக்கணும், இவ்வளோ ஃபோல்டர் போட்டு வச்சு என்னத்தரா பிடுங்க போகிறோன்னு. கடைசியில் நமக்கு பழையபடி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த ஃபோல்டரை தேடி கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. இல்லாட்டி நமக்கு நிம்மதி இல்லை. எங்கே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேடலாம். நான் வீடியோலேருந்து ஓவராக போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ தேடி முடிச்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக ஒரு ஃபைலின்னு தேடிட்டு இருந்தோமே, அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர்லேருந்து நம்மளோட பர்சனல் ஃபோல்டருக்கு அதை மாற்றிட்டோம். பிசி தமிழோட தனி டிஸ்கிரிப் பார்த்தீங்கன்னா அதை மாற்றிட்டோம். ஸோ இப்போ டிபிஎம் 2.1 செக்யூர் பூட்டுன்னு ஒன்று இருக்கா, இந்த ஃபைலை வச்சு தான் நம்ம அந்த டிபிஎம் 2.1 செக்யூர் பூட்டோட செக்கை பைபாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விண்டோஸ் 11லேருந்து நீங்கள் பூட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த விண்டோஸ் 11க்கு நீங்கள் இந்த ஃபைலில் வேறு எந்த சேனலில் போய் நீங்கள் யூடியூப்பில் எந்த மூணு மூணுல தேடி எந்த ஃபைலை போட்டாலும் உங்களால் பூட் பண்ண முடியாது. ஒன்லி அப்கிரேடு தான் பண்ண முடியும். ஸோ அப்கிரேடு ஒன்று தான் இதை பண்ணுறதுக்கான வழி. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்நெட் தேவைப்படாது இந்த ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறது தவிர. ஸோ இப்போ நம்ம ஜிப் ஃபைலை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்துடலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்தோம்னா டிபிஎன் 2.1 செக்யூர் பூட்டுன்னு ஒன்று ஃபைல் ஃபோல்டர் வரும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். நிறைய நாள் மூணு ஃபைல் தான் இருக்குது. ஸோ அந்த மூணு ஃபைலையும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அந்த பூட் பண்ணி வச்ச பென்ட்ரைவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பென்ட்ரைவ் அது பார்த்தீங்கன்னா ரீநேம் ஆயிரும். ஸோ அந்த பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா சோர்ஸஸ்குள்ளே போய் பேஸ் கொடுத்துங்க. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் இதை கொடுத்தேன். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்துடலாம். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அதப்போ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நோ சட்டசிக்கல்கள். இங்கே எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். நம்ம போன தடவை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பூட் பண்ணோம். இந்த தடவை நம்ம பூட் பண்ண போகிறதில்ல. பூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டேட்டாலாம் டிஸ்க்குள்ளே எடுத்து வைக்கணும். இந்த வீடியோஸ் இமேஜஸில் தனியாக இருக்குது. பட் இதுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம ரைட் கிளிக் கொடுத்துடலாம். ரைட் கிளிக் கொடுத்துடலாம்னா சர்வீஸ் ரெடி கேட்குது. எஸ் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் இந்த கடையை பாஸ் பண்ணி ஆன் பண்ணணும். ஸோ கொடுத்துடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இப்போ நம்ம அந்த வாய் வளருது. நம்ம அந்த செட்டப் ஃபைலை பார்த்தீங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணணும்ல. ஸோ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ விண்டோஸ் ப்ரிப்பேரிங் 6%. நம்ம அந்த விண்டோஸ் 11ஓட லோகோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் செய்யாமல் விட மாட்டேன். நானும் இன்ஸ்டால் பண்ண போறேன், உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றது எப்படிங்கிறத காட்டி வீடியோ போட போறேன். ரொம்ப பெருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிப்பேரிங் 74% எக்ஸெட்ரா. பை தி வே இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோ ஸ்பெக் பிசிங்கிறது நடந்தோம், இது பக்கம் ஒரு பக்கம் நடக்கட்டும். நான் சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் காட்டிடுறேன். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணியாச்சு, ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், 2GB ரேம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் நான் போய் சொல்கிறேன் நினைக்கக்கூடாதுல, அதனால இப்போ நான் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன். முதல்ல பொட்டேட்டோ பிசி, நம்ம பிசி பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ பிசி. ஸோ பொட்டேட்டோ பிசினா ரொம்ப லோ எண்ட் பிசியை தான் அப்படி சொல்லுவாங்க. நம்ம பிசியை பார்த்தீங்களா, டிஸ்டாப் நேம்லாம் விட்டுதில்லை, இன்டெல் ஆர் பென்டிஎம் ஆர் ப்ராசஸர், ஒரு 2.10 GHz, அப்புறம் 2GB ரேமு, அதில் 1.85 GB தான் யூஸபிள். அதுக்கடுத்து எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செட்டப் ஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோஸ் 11 அப்படிங்குது, நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஐ வாண்ட் ஹெல்ப் மேக் இன்ஸ்டாலேஷன் பெட்டர்லாம் தான் இருந்தால் இருந்துட்டு போகுது. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் அப்டேட்ஸ்னு சுற்றி கொண்டு இருக்கிறது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செக்கிங் ஒரு பிசின்னு வரும், அதில் தான் எல்லாருக்கும் குடம் குடமாக வேர்த்து ஊற்றும். ஏன்னா இது எங்கே ஒரு பிசி இஸ் நாட் எலிஜிபிள்னு காட்டிடுமோ. ஸோ அந்த பயம் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை. நம்மளோட ஃபைல் இருக்க பயமே, பிசி தமிழாக இருக்க பயமே. இங்கே பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபார் அப்டேட் பார்த்தீங்களா, சொல்லி முடிக்கல செக்கிங் ஒரு பிசின்னு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதை மட்டும் பைபாஸ் பண்ணிட்டோன்னா பெரிய சாதனை செஞ்ச மாதிரி தான் நம்ம. ஸோ மொதல் நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபைல் ஒர்க் ஆகிடுச்சுன்னா நமக்கு நல்லதான். ஒர்க் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், செக்கிங் ஒரு பிசியை பைபாஸ் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் கெட்டிங் எ ஃபியூ திங்ஸ் ரெடி. இதே பூட் பண்ணணும் நீங்கள் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ அப்ளிகபிள் நோட்டீஸ் அண்ட் லைசன்ஸ், ஸோ அக்செப்ட் பண்ணிடலாம். கெட்டிங் அப்டேட்ஸ்னு சுற்றிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல. ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியா க்ரியேஷன் டூல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் விண்டோஸ் மற்ற விண்டோஸ்லேருந்து 10க்கும் வரலாம், 10 மற்ற விண்டோஸ்லேருந்து 11க்கும் போகலாம். ஸோ 10லேருந்து 11க்கு இந்த மாதிரி மாறலாம். சில சம் கேசஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பூட் பண்ணுற ஆப்ஷன் தான் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் மேக்ஸிமம். இந்த அப்கிரேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஒர்க் ஆகாது, இன்க்ளூடிங் எனக்கு. விண்டோஸ் 10க்கு நான் 7லேருந்து மூவ் பண்ணும் போது எனக்கு 10க்கு வந்து அப்கிரேட் பண்ண முடியல. நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அப்கிரேட் பண்ண முடியல என்னால், அதனால தான் நம்ம பூட் பண்ண போகிறோம்னு. ஸோ பூட் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருந்தால் மறந்துடுங்க. நம்ம அப்கிரேட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல டெக்னிக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் 10% வந்துருக்கு, இப்போ 20 ஆயிருக்கு. ஸோ இந்த 20% முடியணும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் கீழே வெப்கேமில் போட மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு க்ளோஸ் அந்த லேப்டாப் போடுறது ஷடவுனாயும் ஆன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா தான் காட்ட போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு சுற்றிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்கிங் ஷூர் யூர் ரெடி இன்ஸ்டால்னு சொல்லிட்டு என்னவோ வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நீட்ஸ் யுவர் அட்டென்ஷன் என்னோ வந்திருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் கொடுத்துடலாம். ரெஃப்ரெஷ் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ வித் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் விண்டோஸ் வி சேஞ்ச் யுவர் டிஸ்பிளே லாங்குவேஜ் டு சேஞ்ச் இட் பேக் யூ நீட். ஸோ நம்ம அது ஓகே கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். ஸோ அதில் ஓகே கொடுத்துருங்க, கேட்டுச்சுன்னா நமக்கு அது எதுவும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெடி டு இன்ஸ்டால் கீ பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் டிக்கில் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் ஃபைல்ஸ் எதுவும் அறையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்துருக்குல்ல, இதில் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காக நான் பெரிய உடவ வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா நமக்கு விண்டோஸ் 11 வந்து நம்ம பிசிக்கு சப்போர்ட் ஆகாது, நம்ம ஃபைல் போட்டு தான் அதை எடுத்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் சுற்றும். இப்போ விண்டோஸ் 10க்கு 1.5 மணி நேரமா, இன்ஸ்டால் இப்போ விண்டோஸ் 11க்கு வந்து மினிமம் 1 ஹவர் மேக்ஸிமம் தாண்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிட்டு லைட்டாக லேக் அடிச்சுன்னு சொல்லி 10க்கு டவுன்கிரேட் ஆகிட்டேன். பட் எனக்கு இப்போ வீடியோக்காக நான் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கேன். பிற்காலத்தில் நம்ம இன்வெஸ்ட் எனக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் சுற்றி கித்தி முடிஞ்சு 100க்கெலாம் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம கேமராலேருந்து நான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ முடிச்சிடலாம். ஸோ வீடியோ முடிக்க போதில்ல, இப்போதைக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டரை மட்டும் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கேமராவையும் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இது அப்படியே இன்ஸ்டால் ஆகட்டும். நம்ம இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு யுவர் பிசி வில் ரீஸ்டார்ட் செவரல் டைம்ஸ், இட் வில் டேக் எ வைல். ஸோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு யுவர் பிசி வில் ரீஸ்டார்ட் இன் எ ஃபியூ மூமெண்ட்ஸ்னு காட்டுது. இதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்துருச்சு, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நமக்கு ஆயிருக்கு. ஸோ 7 மணிக்கு என்னவோ ஆரம்பித்தோம், மணி இப்போ 7:45 ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் அதை. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யுவர் பிசி வில் ரீஸ்டார்ட் செவரல் டைம்ஸ், திஸ் மை டேக் எ வைல்னு காட்டுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் டைம் ஆகும் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
நமக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு முக்கியம் விண்டோஸ் 11 அதை மட்டும் எனக்கு இன்ஸ்டால் பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ நம்ம அதை மட்டும் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைபாட் வந்து பொசிஷனில் ஃபிக்ஸ் செய்து விடுவோம். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா அந்த டேப் வந்து டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் கைப்பட்டு ஏதோ கை தவறி தான் க்ளோஸ் ஆகிடுச்சு போகிறேன்னு நினச்சேன். நம்ம லேப்டாப் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அந்த ரீஸ்டார்டிங் யுவர் பிசி வில் ரீஸ்டார்ட் சூன்னு சொல்லி காட்டினதுக்கப்புறம் டக்குன்னு அந்த டேப் க்ளோஸ் ஆனால் யாரும் பயப்பட தேவையில்லை, உங்கள் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்களும் அவசரப்பட்டு எதுவும் ஷட் டவுன் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம லேப்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரீஸ்டார்ட் ஆகி முடிக்கிறதுக்கு ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன இன்டர்ஃபேஸ் வருது, அதுக்கடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்த ஸ்டெப்ஸில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாய்ஸ் வர்றது டவுட்டாக தான் இருக்கும். இந்த முக்கியமான சில கட்டங்களில் மட்டும்தான் வாய்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் பார்த்தீங்கன்னா இப்போ ஷடவுன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா தமிழக அரசு மடிக்கணினி திட்டம் என்னத்த சொல்ல, கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்போட லோகோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 லோகோக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓ இதுதான் நம்ம வெற்றியோட முதல் படியை இப்போ தான் எட்டியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா பூட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 11 லோகோ. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாத்தையும் ஒரு பொசிஷனில் செட் பண்ணிட்டேன். கீபோர்ட் பார்த்தீங்கன்னா கைக்கு வசமாக செட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 லோகோ டிஸ் ஏய் என்னடா அது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இன்டர்ஃபர் ஆகட்டும். ஒர்க்கிங் ஆன் அப்டேட்ஸ் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொடுமையை. ஒர்க்கிங் ஆன் அப்டேட்ஸு ப்ளீஸ் கீப் யுவர் கம்ப்யூட்டர் ஆன் காட்டியிருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் போல். என்ன சொல்ல யுவர் கம்ப்யூட்டர் மே ரீஸ்டார்ட் எ ஃபியூ டைம்ஸ், கொஞ்சம் நேரம் உங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும், நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லைங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னால் டைம் லேப்ஸில் போட முடியாது, ரொம்ப நேரம் போகிற மாதிரி. கேமராவில் பேட்டரியில் சார்ஜ் போட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் இந்த ப்ராசஸ் அப்படியே நடக்கட்டும். நான் அப்படியே சைட் ஒர்க்கில் கேமரா சார்ஜ் போடுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு அதாவது இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 100% வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் ஆன அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 100% ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு 25% ஒரு தடவை, 50% ஒரு தடவை, 75%, அதாவது ஒவ்வொரு 25%க்கு ஒன்ஸ் நம்ம பிசி பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல, பிசி ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா அதே நேரத்தில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் சந்தோஷமும் பட தேவையில்லை, இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அது வேலையை காட்டிட்டு தான் இன்ஸ்டால் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பழைய பிசிங்கிறதுனால ரொம்ப லேக் அடிச்சு தான் இன்ஸ்டால் ஆகும். பட் இந்த இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிருக்கு, எந்த லேக்கிங் இஷ்யூ இல்லை. பட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:01. ஸோ பிசி பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது நம்ம சொன்ன மாதிரியே. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிசி பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம், அதே மாதிரி இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது. பட் விண்டோஸ் 10 நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவை கையில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், ட்ரைபாடில் வைக்கவே இல்லை, ஷேக் பண்ணிகிட்டு இருந்ததால் ஒரே அளவும் தெரியல வீடியோவில். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபாடில் கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு சுற்றிக்கிட்டு இருக்குது கர்சரை நகட்டி பார்ப்போம். ஸோ கர்சர் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரியுது, நான் டிபிஐ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அது அப்படியே கேமராவில் பார்க்க ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெளிச்சம் அந்த கர்சர்து பாருங்களேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு கீழே, ஏதோ சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்மளும் அது கூட விளாண்டு போகும். ஏ பாடுறா ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த செக்கிங் அப்டேட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 11 சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் செய்து விட்டோம். ஸோ இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம விண்டோஸ் 10 பாஸ்வேர்டு வச்சுருந்தோம். ஸோ பாஸ்வேர்டை படிச்சுக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டோம், வெல்கம்னு காட்டுது, கொஞ்சம் ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபீல் வேறு மாதிரி இருக்குது, நம்ம விண்டோஸ் 11 நுழைஞ்சிட்டோம் வேற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேமராவில் இன்றைக்கி ஷேக்காக எடுத்துருக்கோம். ஸோ விண்டோஸ் 10 தான் பார்த்தீங்கன்னா அது உருப்படாமல் போயிடுச்சு, விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த வழி இருக்கிறது தெரிஞ்சால் நம்ம 10 இவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து லோ ஸ்பெக் பிசிங்கிறதுனால என்ன சொல்ல நமக்கு அந்த செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சப்போர்ட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ லேக் அடிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் இது பண்ணுங்கள். நான் சொன்னேன்ல பூட் ஆகும்போது திடீர்னு பிளாக் ஸ்க்ரீன் வரும் அந்த லோ ஸ்க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறம். நான் ஐயோ லேப்டாப் முடிஞ்சு சோலி முடிஞ்சதுன்னு நினப்பேன், அப்புறம் தான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பூட் ஆகும். இப்போ போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் யூ. ஓகே ரெடி பண்ணுங்கள், யார் வேணாமா
பிளாக் ஸ்க்ரீன். எப்போ அதான் சொல்லுங்கப்பா பாஸ். என்ன ஆச்சுன்னு தெரியலையே பாஸ். இருக்கீங்களா பாஸ்? கேமரா தலை சுற்றுது பாஸ். என்ன ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், கேமரா ஃபோக்கஸ் சரியில்லை. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஸோ எனக்கு இன்னும் ஆன் ஆயிரும் தோணுது, பார்க்கலாம். ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் எடிட்டட் வீடியோ இல்லை, அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். நான் என்றைக்குமே போய் சொல்ல மாட்டேன், ஒர்க் ஆகுனா ஆகுனா மட்டும்தான் நான் போடுவேனே ஒழிய மற்றபடி. ஏன்னா ஒர்க் ஆகலன்னா சப்ஸ்கிரைபர்ஸோட கஷ்டம் என்ன ஏன் ஒருத்தனே தான் தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு சேனலில் போய் முன்னாடிலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ப்பேன், இந்த மாதிரி கேமில் இதெல்லாம் பண்ணலாமான்னு. அப்போ அது ஒர்க் ஆகலன்னா எனக்கு நான் போய் நேராக கமெண்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் படிப்பேன். ஸோ அதனால நம்ம கமெண்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகணும்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு ஆன் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் மை டேக் எ ஃபியூ மினிட்ஸ்னு சொல்லி பின்னாடி ஒரு அனிமேஷன் ஓடுது. ஸோ நம்ம விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணும் போதும் இதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி இந்த மாதிரி அனிமேஷன் எதுவும் ஒரு மாதிரி டாட் டாட்டாலாம் பிளர்ராக தெரியல, இந்த மாதிரிலாம் தெரியல. ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் டிம்மாகி பிரைட் ஆச்சு, அவ்வளோதான். பிரைட்னஸ் கம்மியாகி குறைஞ்சது, அவ்வளோதான். ஸோ இது மட்டும் ஏதோ அனிமேஷன் மாதிரி போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ நேரம் போகும்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பழைய பிசிங் தான் ரொம்ப நேரம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் கீப் யுவர் பிசி ப்ளக்டு இன். ஸோ இப்போயும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லேப்டாப் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவை பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணலை. ஸோ நீங்களே பாருங்கள், நம்ம பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணலை. பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா கனெக்ட்லேயே தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வச்சு தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே நம்ம ட்ரைபாட அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபோக்கஸ். ஓகே, குட் திங்ஸ் கம்மிங் யுவர் வே. ஓகே, வரட்டும், நல்லது தான். போன தடவை இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஓஎஸ் கூட விளாண்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ அந்த இருமலை வச்சுட்டு பெரிய கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் டேர்ன் ஆஃப் யுவர் பிசி. இதே வளர்ந்தாண்டா காட்டிகிட்டு இருப்பீங்க, குட் திங்ஸ் கம்மிங் ஃபார் யுவர் வே. எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா டக்குன்னு, வசனம்லாம் நல்லா இல்லை. கஷ்டம் தெரியுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோ நகட்ட பார்த்தேன், எதுவும் மவுஸ் நகட்டியும் அங்கே ஆரோ தெரியல. ஸோ பார்ப்போம் எதான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் ஓட்டி விட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்கிங் ஷியூர் எவ்ரி திங் இஸ் ரெடி டு கோ. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎஸ்க்கு உள்ளே போக போகிறோம். ஸோ மேக்கிங் ஷியூர் எவ்ரி திங் இஸ் ரெடி டு கோ நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உள்ளே போக போகிறோம்னா நினைக்கிறேன். உனைய நம்பி இப்போ வசனம் பேசிட்டேன், கை காலை வாரி விட்டுறாத ப்ளீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் அனிமேஷன் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது 7 விண்டோஸ் 10 கொடுத்துருந்தா 11 இன்னும் நல்லா வேறு வேறு வந்திருக்கும். பட் பரவாயில்ல, இந்த அனிமேஷன் நல்லா இருக்குது. விண்டோஸ் 10 வெறும் ப்ளூ ஸ்க்ரீனை பார்த்தோம்னா ஏதோ பின்னாடி அனிமேஷனாக ஓடுதேன்னு ஒரு சந்தோஷம். ஆனால் விண்டோஸ் 11 வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த விண்டோஸ் 11 வால்பேப்பருக்காகவே செம்மையாக இருக்கும். பை தி வே, நம்ம விண்டோஸ் 10 வீடியோவில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 11 லேப்டாப்புன்னு இருப்போம். பட் உள்ளே இருக்க தீம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டாஸ்க் பார் மட்டும் விண்டோஸ் 10 மாதிரி இருந்திருக்கும், விண்டோஸ் 10 டாஸ்க் பார் மாதிரி இருந்திருக்கும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ விண்டோஸ் 10 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேக்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வேறமே இது. அதனால தான் நம்ம ஷட் டவுன் பண்ணணும்னு டேப் ஓப்பன் பண்ணப்போ கூட இதெல்லாம் காட்டி ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் எ ஃபியூ திங்ஸ் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் விண்டோஸ் 11 நுழைஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்கு. ஆல்ரெடி நான் நுழைஞ்சிட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நுழைஞ்சிட்டோங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் எ ஃபியூ திங்ஸ்னு காட்டுது. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஆல்ரெடி இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த எரருக்கு அப்புறமே 3:50 கிட்டே ஆகிடுச்சு. ஸோ நான் கேமராவில் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டே பின்னாடி டைமர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இரும்பு இரும்பி தொண்டை வேறு வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு பேச முடியல, வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுமே நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் என் கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்கூல் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆல் டே என்னடா அது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஐக்கான்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நம்ம டிஸ்பிசி ஐக்கானு ரீசைக்கிள் பின் எல்லாம் ஐக்கான் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நம்ம கீழே தீம் மட்டும் மாறல ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆரோ பார்த்தீங்கன்னா ஏதோ லோட் ஆகிற மாதிரி அனிமேஷன் கட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டார்க் தீமில் இருக்கிறதால நம்மளுக்கு அப்படி காட்டியிருக்கு. இன்னும் கீழே இருக்க டாஸ்க் பார் ஐக்கான்ஸ்லாம் எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ தான் ஸ்லோவாக பூட் ஆகுது பழைய பிசிங்கிறதுனால. நான் போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் ஃபுல் ஸ்க்ரீனு. ஏ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விண்டோஸ் 11 இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கீழே பாருங்கள், நம்ம ஐக்கான்லாம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு நம்ம ஐக்கான்லாம் கீழே காட்டுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஐயோ இருங்க, நம்ம விண்டோஸ் இதை அழுத்தி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அனிமேஷன்லாம் மாஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணி உள்ளே போய் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் ஹெச்டி குவாலிட்டியில் எல்லாம் தெரியும். நம்ம அதுக்குள்ளே வால்பேப்பர் எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா சரி மாஸாக இருக்குது. ஸோ அந்த அப்போ இந்த விண்டோஸ் பட்டனை தட்டுறோம் பாருங்கள், அந்த டேப் ஓப்பன் ஆகிற அனிமேஷனே வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம பூட் போன உடனே டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது டக்குன்னு ஸ்லைட் அப் ஆகுது பாருங்கள், நல்லாயிருக்கு அது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சர்ச் ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருக்காங்க. வழக்கமாக நம்ம விண்டோஸில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணால் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு தனியாக டேப் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம விண்டாருன்னு அடிக்கலாம், வேணாம் ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்னு அடிக்கலாம். ஆட் ஆர் ரிமூவ்னு சும்மா அடித்து பார்ப்போம், அது ஏதாவது சர்ச் பண்ணுதானே. பழைய பிசியாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இதாகுது ஃப்ரெண்ட்ஸ். விண்டோஸ் 11 என்ன எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் டேபை க்ளோஸ் பண்ணிட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஓப்பன் ஆகிற அனிமேஷனே வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். சரி நம்ம இப்போ நம்ம லோக்கல் டிஸ்க்கு எஃப்ஐ எதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் காரணமாக நம்ம இப்போ பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் லெஃப்ட் கிளிக்கில் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த டேப் ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஓப்பன் இன் நியூன்ற ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புது விண்டோவில் நம்மளோட பிசி தமிழ டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு புரளி வித்தை காட்டுறேன் பாருங்கள். எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு டேப் மட்டும் நான் அதில் திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ஸ்கொயரில் நான் ரொம்ப நேரம் ஆரோ வச்சிட்டு நான் ரொம்ப நேரம் ஆரோ வச்சேன்னா இந்த மாதிரி காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ நான் இதில் இந்த ஸ்க்ரீன் இப்படி கிளிக் பண்ணிட்டேன்னு வைங்க, ரெண்டாவது இதுக்கு நம்ம பிசி தமிழாத வச்சிடறேன். பிசி தமிழாத மினிமைஸ் பண்ணி கிளிக் பண்ணி இந்த பக்கம் கொடுத்துட்டேன்னு வைங்க, கரெக்டாக ரெண்டு பக்கம் ஸ்ப்ளிட் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவலாக. இது நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த பக்கம் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐகான்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன் அந்த வீடியோஸோட ஐக்கான் மட்டும் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஆண்ட்ராய்டோட அப்ளிகேஷன்ஸ் ஒரு சில இன்ஸ்டாகிராம் மாதிரி யூஸ் பண்ணலாங்கிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கதா மைக்ரோசாஃப்ட் சொன்னாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து வந்துச்சுன்னா இன்னும் விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 சக்க போடுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ தீமை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் டேப் ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா நம்ம பழைய டேப் மாதிரி வருது. ஸோ நான் ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து போகிறப்ப ஏன்னா அதுதான் நமக்கு பழகின விஷயம். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு டார்க் தீமுக்கு மாற்றி பார்க்கலாம். எனக்கு டார்க் தீம் தான் கொஞ்சம் பவர் கன்சம்ஷனும் கம்மி. ஸோ டார்க் தீம் இப்போ கிளிக் பண்ணிடலாம். டார்க் தீமுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டாஸ்க் பார் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சும்மா மாஸாக இருக்குது. டார்க் தீமில் வால்பேப்பர் இன்னும் மாஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டாக் தீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்றைக்கு செட் ஆகும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு கிளிக் பண்ணி ஆல் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.